இலங்கை ஜனாதிபதி தேர்தல் 2019 ஒரு தமிழ் மக்களின் பொது வேட்பாளராக நான் களமிறங்கியிருக்கின்றேன். இலங்கையினுடைய இது 8வது ஜனாதிபதி தேர்தல். 7 தேர்தல்கள் முடிவடைந்து விட்டன. 1982 நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவிக்காக தேர்தல் நடைபெற ஆரம்பித்தது. 7 தேர்தல்களிலும் அரசியல் தீர்வை அணில் என்று வைத்தால் அணில் ஓடிப்போய் மரத்திலே ஏறி இருக்கிறது. இனப்பிரச்சனைகளுக்கான தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு, தீர்வு என்பது வெறும் தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, மலைய தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் எல்லாவர்களும் இன ரீதியாக மத ரீதியாக எல்லாருக்கும் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அது ஏறி இருக்கிறது. நாய் அந்த அணிலை துரத்தி சென்ற நாய் நாக்கை தொண்டை போட்டு கொண்டிருப்பது போல நாங்கள் தமிழினம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதைவிட தமிழிலே இன்னும் பழமையில் இருக்க இப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் பெரிய அண்ணன், நீங்கள் எல்லாம் சின்ன தம்பிமாரண்டு. ஓகே, அது சரி, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தம்பிமார் முஸ்லீம் மக்கள், தமிழ் மக்கள், இலங்கை தமிழ் மக்கள், மலையா தமிழ் எல்லாம் தம்பி என்றால் 6 கடக்கும் வரை அண்ணன் தம்பி, 6 கடந்ததன் பின்னர் நீ யாரோ நான் யாரோ என்பதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். தேர்தல் முடியும் மட்டும் பிடிப்பீர், காலை பிடிப்பியோ கையை பிடிப்பீர், பிற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் இப்பொழுது ஒரு புதிய சூழ்நிலை எழுந்திருக்கிறது. தென்னிலங்கை பிரச்சனை தான் இன்றைக்கு மிகப்பெரிய பூதாகரமாக இருக்கிறது. தேசிய சிறுபான்மையினர் மக்களுடைய எண்ணிக்கையிலே தான் நாங்கள் சிறுபான்மை, உங்களுக்கு குறைஞ்சாக்கள் இல்லை. மத ரீதியாக நீங்கள் பௌத்த மதத்துக்கு ஆக்கள் கூட நாங்கள் குறைவு, எல்லோரும் சமந்தான். இந்த நிலைமையை மாற்றி நாங்கள் யார் கூடிய சிங்கள பேரினவாதம் என்பதற்கான உச்சக்கட்ட போட்டியிலே 2 பேரில் 3வது ஆளும் அதில் நடிக்கிறார். அருணகுமார் திசாநாயக்க நிற்கிறார், அவர் தேசிய மக்கள் சக்தி அல்ல, சிங்கள தேசிய மக்கள் சக்தி. இதே போல் இன்றைக்கு கோத்தபாய ராஜபக்ச போர்க்குற்றம் இனப்படுகொலைகளுக்கு போர்க்குற்றவாளி, 100,000 மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்களை படுகொலை செய்ததிலே பிரதான இடத்தை வைத்தவர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதிக்கு கீழே செயற்பட்டவர். இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி என்ன சொல்கிறது? புதிதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், நான் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சாவை நியமிப்பேன். அவர் கூறுகிறார், நான் தான் போரை வழி நடத்தினேன் என்றார். வழி நடத்தி இவ்வளவு படுகொலைகளை செய்தவர்கள் யார் என்பதிலே அவர்களுக்கிடையே போட்டி ஏற்பட்டிருக்கிறது. இதைவிட இலங்கை இராணுவம் இந்த களத்தை வெட்டுறதில் ஃபேமஸ். லண்டனிலே கூட புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு இராணுவ தளபதி இப்படி களத்தை வெட்டுறான்னு வீரர் சைகையால் காட்டுறார். இப்பொழுது எங்களுடைய களத்தை வெட்டிய மக்களுடைய இனத்தை கழுத்தறுத்த கோத்தபாய ராஜபக்ச நிற்கிறார் என்றால் சஜித் பிரேமதாஸ் நானும் குறைஞ்சால் இல்லை, எங்களோட இராணுவத்தை காட்டி கொடுக்க விட மாட்டேன், எந்த களத்தில் களத்தில் கத்தி வச்சாலும் நான் விட மாட்டேன், எல்லாம் கத்தியும் கழுத்தறுக்கிறதெல்லாம் நிற்கிறேன். நீங்கள் கழுத்தறுத்தால் எங்களுடைய இனம் கழுத்தறுத்திருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு போருக்கு பின்னே தமிழின நிர்வாணமாக இருந்த நிலைமை மாறி இப்பொழுது நாங்கள் ஓரளவு துடியல் கிடியல் எடுத்து கோவணம் போட்டுக்கொண்டிருக்க மாதிரி இருக்கிறோம். இப்போ எங்கள்ட கோத்தபாய ராஜபக்ச ஐயா சொல்கிறார், 5 தமிழ் கட்சிகள் இந்த ஆவணங்களோடு வந்தால் சந்திக்க மாட்டாராம். தமிழினமுண்டே கோவணத்தோடு நிற்கிது, அப்போ கோவணத்தோடு வந்தாலும் சந்திக்க மாட்டான்னு சொல்வேன். உன்னுடைய சிங்கள பௌத்த தீமிர் பிடித்த அந்த வரி அதை சொல்கிறது. ஆகவே அதை விடுவோம். சஜித் பிரேமதாசா, திரு சஜித் பிரேமதாசா என்ன செய்ய போகிறார், சந்திக்க போகிறாரா இல்லையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகவே அதன் பின்னர் தான் தமிழினம் ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்கும். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், பிரதான வேட்பாளர்களிலே ஒருவர் மறுத்துவிட்டார், மற்றவர் ஒருவேளை தமிழ் மக்கட்சிகளுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு தமிழ் கட்சிகள் திரு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு போதிய நியாயங்கள் இருப்பதென்று கருதினால் அந்த நியாயத்தை எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஏனைய பெரும்பாலான பொது அமைப்புகளும் புத்திஜீவிகளும் மத தலைவர்களும் ஏற்றுக்கொண்டால் நான் இந்த தேர்தலிலே போட்டியிலிருந்து விலகி கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்பதை இன்றைக்கு மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம். ஆகவே யாரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும், யாரையும் தோல்வியடை செய்ய வேண்டும் என்பதில் எங்களுடைய நிகழ்ச்சி நிரல் நாங்கள் இதிலே மிக தெளிவாக இருக்கின்றோம். இந்த விடயங்களை இன்றைக்கு அவருடைய நிர்வாகத்தை பார்த்தோமாக இருந்தால் வடக்கிலுடைய ஆளுநரை கடந்த ஒரு வாரமாக நான் சந்திப்பதற்கு முயற்சி எடுத்த பொழுது அவர் ஜனாதிபதி வேட்பாளர் என்றபடியோ சந்திக்கலாமோ இல்லையோன்று சட்ட அதிபரிடம் ஆலோசனை நடத்துகிறாராம். மக்கள் அங்கே ஒரு வருடமாக 10 மாதங்களாக வைத்தியர்கள் அந்த
ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே, வடமாகாணத்திலே, பல இடங்களிலே. நேற்று ஒரு வைத்தியரை சந்தித்து அவர் சொன்னார், எனக்கு சம்பளம் வேண்டாம் என்று நான் அழி கொடுத்துட்டு வேலை செய்கிறேன். தனது சேவை நோக்கத்திலே அனலதீப பகுதியிலே வந்து வைத்தியர் கடமையாற்ற சேவையாக மற்றவர்களுக்கு சம்பளம் தேவை. ஆனால் கடந்த ஆண்டிலும் வைத்தியர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 15,000 ரூபா, வெறும் 15,000. இன்றைக்கு ஒரு சிற்றூழியருக்கு கூட 30-32,000 ரூபா. இதுதான் ஆளுநர். ஆளுநர் வெளிநாடு போக போகிறாராம், உள்நாடு போக போகிறாராம். இந்த பம்மாத்து சுத்தமாத்து நிலைமையிலே எவ்வாறு பலாளி விமான நிலையத்தை நீங்கள் திறப்பீர்கள் தேர்தல் நேரத்திலே? நாங்கள் அதை பிரச்சனையாக்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? சில நேரம் இல்லாமல் போயிடுமோன்ற பயத்தில் நாங்கள் அத்து மீறல் என்று தெரிஞ்சாலும் பேசாமல் வாய்களை மூடிக்கொண்டிருந்தோம். இந்தியா என்றால் தேர்தல் அறிவிப்பு வந்த அன்றிலிருந்து எந்த திட்டங்களையும் அறிவிக்க முடியாது, எந்த திட்டத்தையும் ஆரம்பிக்க முடியாது. இதில் ஜனாதிபதி மந்திரம் பிரதமரும் வந்தால் ரெண்டு பேரும் கதைக்கே இல்லை. உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் நாங்கள் அன்னப்பட்சிக்கு ஓட் போட்டுறாங்க. இதிகாச பறவை, அந்த பறவை ஒன்று சொல்ல வேண்டும், பாலையும் தண்ணியையும் கலந்து வைத்தால் தனியாக பாலை குடிக்குமா? இது கடைசியாக வந்த முதல் வந்த அன்னப்பத்து அன்னப்பட்சி தோற்று போச்சு. அது சுட்டவருக்கு விட்டுட்டு சுட சொன்னவருக்கு எதிர்கொண்டு வந்து நின்றுனோம் எங்களுடைய ஆக்கள். இப்போ அவருடைய சுயருவம் வடிவாக தெரியுது. சரத் வன்சகா முதலாவது, இது வந்து கிறிஸ்துக்கு முதலண்ட மாதிரி 2010 அன்னப்பட்சி. 2015 வந்து அன்னப்பட்சி என்ன செய்யுது? சிங்கள பாலை மட்டும் குடிச்சுது. தமிழர்கள், சிறுபான்மை மக்கள், முஸ்லீம்கள், மலையக தமிழ் மக்கள், இலங்கை தமிழ் மக்கள் கைவிடப்பட்டார்கள். பௌத்தம் தவிர்ந்த ஏனைய மதங்கள், கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்து மதங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் இந்த பால் குடிக்கிறது. இன்றைக்கு சஜித் வந்திருக்கு பால் குடிக்க. இவரும் சிங்கள பௌத்த பாலை மாத்திரம்தான் குடிப்பார். தண்ணி இருந்தால் தமிழ் மக்கள் தண்ணிகளை நாங்கள் புறந்தள்ளுவோம் என்பது போலத்தான் உங்களுடைய நடவடிக்கை, தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் எடுமானங்கள் இருக்கிறது. அவ்வாறு செயற்பட்டதன் பின்னர் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அல்லது இந்த தேசிய இன பிரச்சனையை, அது மலைய தமிழ் மக்களாக இருக்கட்டும், முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், ஏனைய மதங்களுடைய பிரச்சனையை பற்றி ஆராய தயாரில்லை என்று சொன்ன பிறகு தமிழ் மக்களுடைய வாக்கு தேவையில்லை, இல்லை தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களை சந்திக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, தமிழ் மக்களுடைய வாக்கு தேவை.